ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்பை வெறுங்கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை பச்சரிசியோடு சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் இருக்கும், அதாவது 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்வீட்டான பொருளுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம், ஒரு 3 விசில் விடட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளைப்பாக்கு காய்ச்ச போகிறோம். அதாவது 1 கிலோ வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாகை சாதத்தோடு சேர்த்து நல்லா கிளறிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.